டீச்சர் ராஜகோபாலன் அரை நிர்வாணமா வந்தது பாலியல் தொல்லைகள் கொடுத்தது தொடர்பா புகார் வந்தப்போ சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாங்க மதுவந்தி. இந்த நிலையில பல கோடி ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தால மதுவந்திக்கு சொந்தமான வீட்டை வங்கி தரப்பு ஏலத்துக்கு கொண்டு போச்சு. அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட மதுவந்தி கெஞ்சிய காட்சிகள் அடங்கிய வீடியோ வெளியானது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பாஜகவை சேர்ந்த மதுவந்தி பெரும்பாலான விவகாரங்கள்ல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்களை பத்தியெல்லாம் நம்ம புஸ்தகத்துல போட மாட்டாங்க. பிஎஸ்பிபி ஸ்கூல்ல சீட் வாங்கி தரதா சொல்லி 600,000 ரூபாய் மோசடி செஞ்சதா அந்த ஸ்கூலோட நிர்வாகியான பாஜகவை சேர்ந்த மதுவந்தி மேல சென்னை கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க ப்ளீஸ். ஓகேவா? ஜன்தான் ஸ்கீம் அதுல 30,000 கோடி போட்டிருக்காங்க. யாரு உங்களுக்கே தெரியும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சென்னை மேற்கு மாம்பழத்தை சேர்ந்தவர் கிருஷ்ண பிரசாத். இவர் அதே பகுதியில் கோவிந்தன் சாலையில் இருக்கிற ஒரு கோயிலோட நிர்வாகியா பதவி வகிச்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு கிருஷ்ண பிரசாத் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோசடி புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. மேலும் மோசடி புகார் தொடர்பாக செய்தியாளர்களை கிருஷ்ண பிரசாத்தோட வழக்கறிஞர் முத்துக்குமார் சந்திச்சும் பேசியிருக்காரு. என்னால் வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. அப்போ 2019 ஆம் ஆண்டு தொடங்கி கிருஷ்ண பிரசாத் நிர்வகிச்சுட்டு வரும் கோயிலுக்கு நடிகர் YG மகேந்திரனோட மகளும் பாஜக நிர்வாகியுமான மதுவந்தி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ண பிரசாத் கிட்ட தான் பிஎஸ்பிபி பள்ளியை நிர்வகிச்சுட்டு வரேன், பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா தலா 3,00,000 கொடுத்தா சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து 2022 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கோயிலுக்கு வர 8 பேர்கிட்ட கிருஷ்ண பிரசாத் 19,00,000 வாங்கி மதுவந்தியோட வீட்டில் வச்சு கொடுத்ததாகவும் பணம் தந்து 4 ஆகியும் சீட் கிடைக்கல, அதனால சந்தேகம் அடைஞ்ச பெற்றோர் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நம்ம இந்திய மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கும். அப்போ பயந்து போன மதுவந்தி 13,00,000 திருப்பி கொடுத்திருக்காங்க, மீதம் 6,00,000 தரல. இதனால பாதிக்கப்பட்ட பெற்றோர் கிருஷ்ண பிரசாத் கிட்ட பணத்தை கேட்டு தொந்தரவு செய்ய அவரும் மதுவந்தி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவரை மதுவந்தி அடியாட்களை வச்சு தாக்கியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இது பத்தி பாண்டி பஜார் காவல் நிலையத்துல கிருஷ்ண பிரசாத் புகார் தந்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படல, அதனால காவல் ஆணையர் கிட்ட புகார் கொடுத்திருக்கோம் அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. ஆனா இது பத்தி மதுவந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஎஸ்பிபி பள்ளி எங்களோடது, நான் ஏன் பணம் வாங்கணும்? கிருஷ்ண பிரசாத்தோட புகார் முற்றிலும் போய் என் மேல வீண் பழி போடுறாரு, கண்டிப்பா உரிய ஆதாரங்களோட கிருஷ்ண பிரசாத் மேல புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பரபரப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.